வணக்கம். இன்று நாளில் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். பயங்கரவாத தடுப்புச் சட்டம், இது 43 ஆண்டு காலமாக எங்களை ஆண்டு கொண்டிருந்தாலும் மிக மோசமான சட்டக்கூறுகள் அதற்கிடையே இருந்து விசாரணைகள் இல்லாமல் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்போர், குற்றமே செய்யாமல் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்போர் என்று பல பேரை பட்டியலிட்டு காட்டிக் கொண்டிருந்தாலும் இதன் பாரதூரமான விளைவுகளை முன்னிறுத்தி உங்களுக்கான காணொளிகள் சிலவற்றை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதுபோல முக்கியமாக இந்த கையெழுத்து வேட்டை பற்றி நேற்றைய நாளில் ஆரம்பித்த கையெழுத்து வேட்டை கொழும்பிலே நேற்று இடம்பெற்றது. அதை பற்றி சிறுபான்மை கட்சி தலைவர்கள் என்ன குறிப்பிடுகின்றார்கள், என்ன காரணத்துக்காக அவர்கள் அத்தனை பேரும் இந்த விடயத்தில் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களை வலியுறுத்தியிருந்தேன். இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் அந்த கையெழுத்து வேட்டை இடம்பெற்றிருக்கிறது. இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் குறித்து எவ்வளவு தூரம் எமக்கு தெரியும், என்னென்ன விடயங்கள் இதிலே தெரியாது என்று சொல்லி ஒரு சின்ன கேள்வியை இந்த கம்யூனிட்டி பக்கத்திலே கேட்டிருந்தேன். 90% இது பற்றி எதுவும் தெரியாது. அது அவர்கள் ஒத்துக்கொள்வதில் தவறு எதுவும் கிடையாது. காரணம் என்ன ஒன்று சொன்னால், நாங்கள் அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு பிடிஏயை பார்த்து பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர அதை பற்றி அதுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொல்லி நாங்களாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு கைது இல்லாவிட்டால் ஒரு தண்டனை, குற்றம் செய்யாமலே அனுபவிக்கின்ற தண்டனை என்று எங்களுக்கு கிடைக்காவிட்டால் யாருக்குமே தெரியாமல் போயிருக்கு. எனவே அதை தெரிந்து கொடுத்தான் ஒரு காணொளி தனியாக எங்களது நாடாளுமன்ற பிரதிநிதிகள் பல பேர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையோடு குறித்து என்னால் முடிந்த அளவுக்கு விளக்கம் ஒன்று தந்திருக்கிறேன். முடிந்தால் சென்று பாருங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது இல்லாத விடயங்களை நீங்கள் தாராளமாக எனக்கு குறிப்பிடலாம். அதையும் சேர்த்துக்கொண்டு இன்னும் பல காணொலிகளை தரலாம். எந்த நாளிலும் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் பற்றி எழுந்திருக்கின்ற கேள்விகள், சில முக்கியமான கருத்துக்களை பற்றியும் இந்த காணொலிக்குள்ளே பேசப்போகிறேன். COVID-19 தொற்று மறுபடி அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. டெங்குவின் அபாயம் பற்றியும் சுகாதார தரப்பினர் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது மரணத்துக்கு பிறகு PCR பரிசோதனை கட்டாயம் கிடையாது என்று சொல்லி ஒரு அறிவித்தல் உத்தியோகபூர்வமாக வெளிவந்திருக்கிறது. அது பற்றிய விடயத்தை இந்த நாளில் பார்க்க போகிறோம். டாலரின் பெறுமதி இப்பொழுது 200-250 ரூபாயை அண்மித்திருக்கிறது. வெகு விரைவிலேயே இது 300 ரூபாய் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. எச்சரித்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க. அவர் ஒரு சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதை பற்றியும் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதுகின்ற தம்பியோ தங்கியோ இருக்கின்றார்களா? இல்லாவிட்டால் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் யாராவது பரீட்சை எழுத போகின்றீர்களா இந்த வருடம்? 2021-2022 கல்வியாண்டுக்கான க போத சாதாரண தர பரீட்சைகளை எழுத காத்திருக்கின்ற உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது. அதை பற்றிய தகவலை ஏற்கனவே என்னுடைய ஃபேஸ்புக்கில் பகிர்ந்திருந்தேன். அது பற்றிய முழுமையான விடயங்களையும் இந்த காணொலியில் உள்ளடக்கி இருக்கிறேன். முழுமையான செய்திகளை இப்போது காணொலியில் தெரிந்து கொள்வோம். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஏன் நீக்கப்பட வேண்டும்? இதில் கொண்டு வரப்பட்ட திருத்தம் இந்த அரசாங்கம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் மேலத்தேயத்துக்கும் சர்வதேசத்துக்கும் அறிவித்த விடயத்தில் முழுமை உண்மையில்லை. அது திருத்தப்பட தேவையில்லை, முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி நேற்றைய நாளில் சிறுபான்மை கட்சிகள் முன்னெடுத்த கையெழுத்து வேட்டை. ஆனால் சிறுபான்மை மக்களை நோக்கியது மட்டுமல்ல, பெரும்பான்மை மக்களும் சேர்ந்து நாடு முழுவதும் இதற்கு ஒன்றுபட்டு இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இலங்கையின் சட்டக்கோவையிலிருந்தே நீக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கையெழுத்திடம் 2வது நாள் இன்றைய நாள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சியின் மாவை சேனாதராஜா உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் எந்த ஒரு இனத்தையும் எந்த ஒரு மொழியையும் பிரதித்துவப்படுத்தாமல் இலங்கையராக பொதுமக்களாக ஒன்றாக சேர்ந்து அனைவரும் கையெழுத்திட்டதை நாங்கள் பார்த்தோம். எவ்வளவு தூரம் வெற்றி அளித்தது என்பதை குறித்து இனி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தவர்கள் தங்களுடைய தரப்பின் மூலமாக அறிவித்தருவார்கள். ஆனால் ஆர்வத்தோடு மக்கள் பலர் சென்று கையெழுத்திட்டிருந்தார்கள். பல மக்கள் நலம் விரும்பிகளும் ஊடகவியலாளர்களும் இது ஏன் மக்கள் கையெழுத்திட வேண்டும், இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் ஏன் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது என்பது குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பற்றி தெரிந்து கொள்வோம். உங்களுக்கான தனியான காணொலி மூலமாக முழுமையான விடயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இதேவேளையில் நேற்றைய நாளில் இந்த கையெழுத்து வேட்டை ஆரம்பித்த நாளில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே 12 ஆண்டுகள் தடுத்து வைக்கப்பட்ட பிறகு ஒருவர் விடுவிக்கப்பட்டார் என்ற செய்தி வெளியாகியிருந்தது. எங்களை பொறுத்தவரையில் அது செய்தி. ஆனால் உள்ளே இருந்து வெளியே வந்தவருக்கு தன்னுடைய வாழ்க்கையே முடிந்து போன ஒரு உணர்வு. அவரது ஆயுட்காலத்தின் கிட்டத்தட்ட 10 நாட்கள் அங்கேயே அடைபட்டிருந்தார். இவ்வளவுக்கும் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றம் இறுதி வரை நிரூபிக்கப்படவே இல்லை. தமிழீழ விடுதலை புலிகள் ஒழிக்கப்பட முதல் அவர்களது புலனாய்வு பிரிவின் பொறுப்பாளராக இருந்த பொட்டம்மானின் உத்தரவின் பேரில் கொழும்பில் புலிகளுக்கு நிதி சேகரித்து உதவி, குறிப்பாக இறுதி யுத்த காலகட்டத்தில் உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்டு கந்தப்பூர் ராஜசேகர் என்பவர் 2010 அக்டோபர் மாதம் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். 12 ஆண்டுகாலம் அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை, எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. இந்த வேளையில் நேற்றைய தினம் அவர் நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டிருந்தார். இவர் மீது இத்தனை காலமும் இல்லாத குற்றம் இனியும் சுமத்தப்பட வாய்ப்பு, எனவேதான் அவர் விடுவிக்கப்பட்டார். இதையடுத்து அண்மை காலமாக செய்திகளில் அடிபட்ட ஒருவர் சட்டத்தரணியும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான அம்பிகா சர்க்குண்டநாதன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
கந்தப்பு ராஜசேகர் போன்ற இவர் போன்ற இனி விடுவிக்கப்பட போகின்றவர்கள், இத்தனை காலம் குற்றம் சுமத்தப்படாமல் உள்ளே இருக்கின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டவர்கள் வெளியே வரும்போது அவர்களது வாழ்க்கையை பாதிப்பதற்கான நஷ்ட ஈட்டை யார் வழங்கப் போகின்றார்கள், அந்த நஷ்ட ஈட்டை பொறுப்பை யார் எடுத்துக் கொள்ளப் போகின்றார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அண்மை காலமாக இவர் அரசாங்கத்தின் மீது சுமத்தி வருகின்ற தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் காரணமாக வெளிநாட்டு அமைச்சர் நேரடியாக இவர் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார். அது நாடாளுமன்றத்திலே பல பிரதிநிதிகளால் கண்டிக்கப்பட்டது. இப்பொழுது இந்த கேள்வியும் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது எங்கள் பிரதிநிதிகளும் இது பற்றிய கேள்விகளை எழுப்ப வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அதுபோல சிவில் சமூகத்தினரும் இது பற்றி ஆரோக்கியமான கேள்வி பதில்களை முன்வைக்க இருக்கின்றார்கள். பொதுவாக இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இத்தனை காலம் இல்லாமல் இப்போது பேசப்படுவதற்கான காரணம் வருகின்ற மார்ச் மாதம் மனித உரிமைகள் கூட்டத்தொடர், சர்வதேசத்துக்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கிறது, ஐரோப்பிய சமூகத்துக்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது என்று நேற்று சுட்டிக்காட்டியிருந்தோம். எனவே இது பற்றியும் இனி வருகின்ற காலங்களில் அவதானம் செலுத்த வேண்டியது, அனைவரும் அவதானம் செலுத்த வேண்டியது முக்கியமானது. டாலரின் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. வெளிநாடு செல்வோருக்கு இலங்கையிலே எடுத்துக்கொண்டு செல்ல டாலர் கிடையாது. கருப்பு சந்தையில் டாலர் பதுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இப்போது 200-250 ரூபாயை அமைத்துக் கொண்டிருக்கிறது. கருப்பு சந்தையில் இன்னும் விலை அதிகம். இப்படி இருக்கும்போது வெகு விரைவிலே அது 300 ரூபாயை தொட்டுவிடும் என்று எச்சரித்திருக்கின்றார் முன்னாள் பிரதமர், முன்னாள் எதிர்கட்சித் தலைவர், ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ரணில் விக்ரமசிங்கம். அவர் குறிப்பிடுகின்றார், அரசாங்கத்துக்கு வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்த தெரியவில்லை, படு மோசமான பொருளாதார தீர்வுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதாரம் என்பது மிக மோசமாக சரிந்து கொண்டே இருக்கிறது. நாளாந்த ஒவ்வொரு பொருட்களின் விலைகளும் ஏறிக்கொண்டே இருக்கின்றன. சட்டவிரோத மாஃபியா ஆட்சி இப்பொழுது உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில் அதல பாதாளத்தில் சரிந்து கொண்டிருக்கின்ற இலங்கை பொருளாதாரம் எந்த வேளையில் வேண்டுமானாலும் உடைந்துவிடக்கூடிய ஆபத்திருப்பதாக ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதையெல்லாம் உள்ளடக்கி ஒரு முழுமையான விசேட உரை ஒன்றை இன்றைய நாளில் அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த உரையில் இந்த வருடம் ஜூன் ஜூலை மாதங்களில் இலங்கை மிக பெருமதியான கடன் தொகையை சர்வதேச நாடுகளுக்கு செலுத்த வேண்டியிருக்கிறது. மொத்தமாக இலங்கை செலுத்த வேண்டிய கடன் தொகை 6 பில்லியன் டாலர். ஒரு டாலர் 300 ரூபாய் அமைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், 6 பில்லியன் அமெரிக்க டாலரை கொஞ்சம் பாருங்கள். எனவே இது குறித்து இளைஞர்கள் அக்கறை செலுத்த வேண்டும். இந்த காலத்தில் வேலை இல்லாமல் போகின்ற இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. படித்த ஜென் ஜெட்டை சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு எதிர்காலம் இல்லாமல் இருக்கிறது. பல்வேறு மூளைசாலிகள் நாட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள் என்று அந்த அறிக்கையில் கடுமையாக அரசாங்கத்தை தாக்கியும் பல்வேறு கேள்விகளை முன்னிறுத்தியும் சில முக்கியமான விடயங்களை சொல்லியிருக்கின்றனர். இந்த விடயங்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது, அண்மையில் நாடாளுமன்றத்தில் வைத்து எதிர்கட்சி தரப்பினர் பல பேர் அரசாங்கத்துக்கு கடிதம் ஒன்றை அனைவரும் கையெழுத்திட்டு வழங்கியிருந்தார்கள். இந்த பொருளாதார சரிவிலிருந்து அரசாங்கத்தை மீட்கின்ற முக்கியமான சில ஆலோசனைகளை வழங்கி, எனவே ரணில் விக்ரமசிங்க போன்றோரும் இந்த வேளையில் அரசாங்கத்துக்கு சில ஆலோசனைகளை வழங்கி அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கமாக இருந்தால் சர்வதேச கண்டனத்தை பெற்றுக் கொள்கின்ற அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு சமாளித்து விடுவதற்கு சில விடயங்களை வழங்கலாம். இதுதான் பொதுவான விடயம். ஒவ்வொருவரது மரணத்துக்கு பிறகும் மேற்கொள்ளப்படுகின்ற PCR பரிசோதனைகள் இனிமேலும் கட்டாயம் இல்லை என்று சொல்லி சுகாதார பிரிவு அறிவித்திருக்கிறது. அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு இறப்பாக இருந்தாலும் மரணத்துக்கு பிறகு மரண சான்றிதழ் பெறப்படும் முதல் PCR பரிசோதனை செய்யப்பட வேண்டியது கட்டாயமாக இருந்தது. ஆனால் இனிமேலும் வீடுகளில் இல்லாவிட்டால் வைத்தியசாலைகளில் ஏற்படுகின்ற மரணங்களுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. COVID-19 தொற்றாளர் ஒருவர் மரணித்தால் நிச்சயமாக அவர் கோவிட்னால் மரணித்தார் என்று சொல்லி தெரியும். மற்றபடி இந்த மரணங்கள் கோவிட் மரணங்கள் என்று பதிவுபடுவதற்கான எந்த ஒரு தேவையும் இல்லை என்ற காரணத்தாலேயே இந்த புதிய அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதுபவராக நீங்கள் இருந்தால் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் அவர்களுக்கான முக்கியமான அறிவித்தல், ஏற்கனவே கடந்த இந்த மாதத்தின் 3ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி ஆகிய நாட்களில் விண்ணப்பிப்பதற்கான இறுதி காலம் தள்ளி போடப்பட்டது, நீட்டிக்கப்பட்டு இது நாளைய தினம் தான் இறுதி நாள், 17ஆம் தேதி இறுதி நாள். எனவே மறந்து விடாதீர்கள், நீங்கள் இணையதளம் மூலமாக www.doenets.lk என்ற இணையதளம் இருக்கிறது, பரீட்சைகள் இணையதளம், அந்த இணையதளம் மூலமாகவோ இல்லாவிட்டால் DOE என சொல்லப்படுகின்ற பரீட்சைகள் தினக்கடத்தின் கை தொலைபேசி செயலி மூலமாகவோ நீங்கள் உங்களது விண்ணப்பங்களை மேற்கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், 17ஆம் தேதி நாளைய தினம் இறுதி நாள். இன்றே இப்பொழுதே முடிந்தால் இந்த இரண்டு இணையவழி மூலமாகவும் உங்களை பதிந்து கொள்ளுங்கள், பரீட்சைகளுக்காக விண்ணப்பித்துக் கொள்ள. அதற்கு பிறகு இது மேலும் நீட்டிக்கப்படாது என்று சொல்லி பரீட்சைகள் தினக்கள மிக தெளிவாக அறிவித்திருக்கிறது. மலேய பக்கம் இருந்து ஒரு செய்தி கிடைத்தது. இந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 3 ஆலயங்கள் உடைக்கப்பட்டு பணமும் நகைகளும் திருடப்பட்டிருக்கின்றன. அகரபதனையில் 2 கோயில்கள், அதுபோல தயகமாவில் 1 கோயில். தயங்கமாவில் 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணமும் நகைகளும் கொள்ளையிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அடிக்கடி இப்பொழுது மலையகத்தில் இது நடந்து வருகிறது. குறிப்பாக அந்த அகரபதனை பகுதிகளும் இதற்கு முதலில் நடந்திருக்கிறது. டயகம பகுதியிலும் இது நடப்பது முதல் முறையல்ல. எனவே உரியவர்கள் கவனம் செலுத்துங்கள். காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தாலும் தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக அறிவித்தாருங்கள். அந்த பக்க மக்கள் பிரதிநிதிகளும் இன்னும் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியதும், மக்கள் ஒன்றுபட்டு இப்படியான நடவடிக்கைகளை தடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இதே வேளையிலே
பாதாள உலக கோஷ்டியினர் இப்பொழுது தொடர்ச்சியாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் மொரட்டுவை பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு பற்றி பார்த்தோம். நேற்றைய நாளிலும் கழுத்துறை பகுதியில் இவ்வாறான துப்பாக்கிச்சூடு சம்பவம் வந்து இடம்பெற்றுகின்றது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் வீடு புகுந்து சுட்ட துப்பாக்கிதாரிகளின் சூட்டிலே அந்த வீட்டின் தாய் ஒருவர் சுடப்பட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். மூன்று பிள்ளைகளின் தாயவர். அந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையார் குறித்த பெண்ணின் கணவர் உடனடியாக பிள்ளைகளோடு அறை ஒன்றுக்குள் புகுந்து தாழ்ந்திருந்தாலும் அந்த அறை நோக்கியும் சுடப்பட்டிருக்கின்றது. அவரை நோக்கித்தான் வந்த கொலையாளிகளின் துப்பாக்கிச்சூட்டில் அந்த பெண் சுடப்பட்டிருக்கலாம் என்று போலீசாரின் விசாரணைகளில் தெரிவிக்கப்படுகிறது. இது நிச்சயமாக அந்த பகுதியில் பிரபலம் பெற்று விளங்குகின்ற பாதாள உலக கோஷ்டியின் நடவடிக்கையாக இருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இலங்கையை பொறுத்தவரையில் தேர்தல்கள் இடம்பெறும் ஒரு தேர்தல் சொன்ன உடனே வெகு விரைவில் மாகாண சபை தேர்தல் வரட்டும் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பது புரிகிறது. அரசாங்கமும் தேர்தலை இப்பொழுது நடத்துவதாக இல்லை. ஆனால் அண்மையில் பிரதமர் எதிர்கட்சி தலைவருக்கு சவால் ஒன்றை விட்டிருந்தார். அதை பற்றி காணொலி ஒன்றையும் நான் வெளியிட்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது இது தேர்தல் திணைக்களத்தின் ஒரு தகவல். பொதுவாக தேர்தல் திணைக்களம் கட்சிகளுக்கான சின்னங்களை ஒதுக்கிய பிறகு இனி வருங்காலத்தில் கட்சிகள் இல்லாவிட்டால் சுயேட்சை குழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னங்களின் பட்டியல் ஒன்றை வைத்திருக்கும். அந்த சின்னங்களின் பட்டியல் வந்து இரண்டு சின்னங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. என்னடா இது திடீரென்று யோசித்தால் தேர்தல் திணைக்களமும் திடீரென்றுதான் முடிவெடுத்திருக்கிறது. ஒன்று விவசாயி, இன்னும் ஒன்று மகுடம் இல்லாவிட்டால் கிரீடம். இந்த இரண்டு சின்னங்களை நீக்குவதற்கான காரணம் என்னோட சொன்னால் கிட்டத்தட்ட இது அரசாங்கத்தின் சின்னங்களாக இல்லாவிட்டால் தேசிய சொத்துடைமையாக்கப்படக்கூடிய சின்னங்களாக இருப்பதன் காரணமாகவே இவை நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ரத்னப்பிரியவினால் விடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலே இது சொல்லப்படுகின்றது. எனவே விரைவில் தேர்தலில் போட்டியிட காத்திருப்போர், எதிர்கால தேர்தல் ஆசையுள்ளோர் இந்த இரண்டு சின்னங்களை எடுக்க முடியாது. வேறு என்னென்ன சின்னங்கள் பட்டியலில் இருக்கின்றன என்று இந்த படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதோ உங்களுக்கான சின்னங்கள். இவைதான் இனி வரும் காலங்களில் அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னங்களாக தேர்தல் திணைக்களங்கள் வைத்திருக்கின்ற சின்னங்கள்.